Hello friends, welcome to our channel Eliz Info. ஏற்கனவே நம்ம பார்த்த ரெண்டு வீடியோஸோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஇ எஜுகேஷன், அதாவது தனியார் பள்ளிகளில் இலவச எஜுகேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த இலவச எஜுகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி குழந்தைகளை அவங்க வந்துட்டு இந்த இலவச எஜுகேஷனுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ மூலமாக 3 முதல் 4 வயதுடைய குழந்தைகள் எல்கேஜி வகுப்பில் சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா, உங்களோட குழந்தைகள் வந்துட்டு 3 லிருந்து 4 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். விண்ணப்பங்களை ஆன்லைனில் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். ஆஃப்லைன் விண்ணப்பங்கள் கிடையாது, ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். விண்ணப்பங்கள் மற்றும் சேர்க்கை செயல்முறைகள் அரசால் நடத்தப்படுகிறது. இந்த விண்ணப்பங்கள் சப்மிட் பண்ணுறதும் அரசுக்கிட்ட தான் சப்மிட் பண்ணுறோம். இது எப்படி வந்துட்டு சேர்க்குறாங்க, எப்படி அட்மிஷன் போடுறாங்க, இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலையும் நடத்தப்படுது. விண்ணப்பத்தை ஆன்லைனில் செலுத்துவதற்கு மேற்குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பிரிவை சேர்ந்த குழந்தையாக இருக்க வேண்டும். போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன், ஒரு குழந்தை வந்து ஆர்டிஇயில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தகுதியெலாம் இருக்கணும், எந்த பிரிவை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். ஸோ அந்த பிரிவில் சார்ந்தவங்களை குழந்தை வந்து இந்த எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அக்கம் பக்கத்தில் வீட்டு முகவரியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டுமே விண்ணப்பங்களை செலுத்த முடியும். அதாவது வந்து நீங்கள் எந்த பள்ளிகளில் வந்துட்டு இலவச கல்விக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பள்ளி வந்துட்டு உங்கள் வீட்டிலருந்து அந்த பள்ளிக்கும் உள்ள தூரம் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை உங்கள் குழந்தைகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த இலவச கல்விக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தை குறைந்தது 1 பள்ளி முதல் அதிகபட்சமாக 5 பள்ளிகள் வரை தேர்வு செய்து கொள்ளலாம். அதாவது வந்து ஒரே ஸ்கூலில் தான் நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, அதிகபட்சமாக 5 பள்ளிகளில் நம்ம அப்ளை பண்ணலாம். எந்த பள்ளியில் நமக்கு இலவச சீட் கிடைக்குதோ அந்த பள்ளியில் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனால் குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 5 பள்ளிகளுமே உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கணும். அது ஞாபகத்தில் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளுக்கு இந்த இலவச கல்வியில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, போன வீடியோவில் நான் போட்டிருந்த மாதிரியே 3 பிரிவுகளை சார்ந்தவங்களாக இருக்கணும். அது வந்து நலிவடைந்த பிரிவு, பிற்படுத்த பிரிவு, அதுக்கப்புறமா பிற்படுத்தப்பட்ட பிரிவு, அதுக்கப்புறமா மிகவும் பின்தங்கிய சிறப்பு வகை பிரிவு கீழே உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போது அப்ளை பண்ண குழந்தைகள், அதாவது இலவச கல்விக்கு விண்ணப்பித்த குழந்தைகளை எதன் அடிப்படையில் தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அவங்க கொடுத்த விண்ணப்ப தேதி முடிந்த பிறகு விண்ணப்பங்கள் அரசால் சரிபார்க்கப்பட்டு சரியான தகவல்களோடு விண்ணப்பித்த குழந்தைகளின் விண்ணப்பங்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். அதாவது விண்ணப்ப தேதி முடிஞ்ச பின்னாடி அந்த நம்ம கொடுத்த எல்லா அப்ளிகேஷனுமே வந்துட்டு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அதை சரி பார்ப்பாங்க. சரி பார்த்துட்டு அதை வந்துட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த குழுக்கள் நடைபெறத்துக்கு முன்னாடியே பின்தங்கிய சிறப்பு வகை பிரிவு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அதாவது வந்துட்டு ஊனமுற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள், ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், திருநங்கை குழந்தைகள், இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து குழுக்கள் இல்லாமல் முதல்ல அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணின இடம் போக மீதி இடம் காலியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்துட்டு மற்ற குழந்தைகளுக்கு வந்து குழுக்கள் வைத்து அந்த இடத்த வந்துட்டு நிரப்புவாங்க. குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் பெயர்கள் அந்தந்த பள்ளிகளின் தகவல் பலகையில் எழுதப்படும். பெற்றோர்கள் இதன் மூலம் தங்கள் குழந்தைகளுக்கு எந்த பள்ளியில் சேர்க்கை கிடைத்துள்ளது என தெரிந்து கொண்டு குழந்தையை குறிப்பிட்ட
காலக்கெடுக்குள் பள்ளியில் சேர்க்க வேண்டும். உங்கள் குழந்தை ஆர்டியில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு 1 வீக் டைம் தருவாங்க உங்களுக்கு. அந்த 1 வீக்குக்குள்ளே அந்த குழந்தை என்ன பண்ணிடணும்னா ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுடணும். இல்லை அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள குழந்தைகளை கொண்டு போய்ட்டு வந்துட்டு அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே உங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுடணும். இதுதான் குழந்தைகளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற முறை. இது முழுக்க முழுக்க குழுக்கள் முறை தான். சிறப்பு வகை பிரிவினர்களுக்கு மட்டும்தான் இது குழுக்கள் கிடையாது. அவங்களுக்கு உரியதான இடங்கள் போக மீதி உள்ள இடங்கள் வந்து குழுக்கள் முறையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த ஆர்டிஇ தனியார் பள்ளிகளில் இலவச கல்விக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கையில் ரெடியாக இருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன, அதாவது சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், எந்த டேட்ஸில் வந்துட்டு இந்த தனியார் பள்ளியில் இலவச கல்விக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு எந்த டேட்ஸில் ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.